வரிசையில் ஒரு நிலவு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. ஒரு சின்ன கோடாட்டம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோர்பி, குஜராத் மோர்பியில் லோடு ஏற்றிக்கிட்டு வாசாக், பரோடா பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசாக் பக்கமாக போயிட்டுருக்குறோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது நிலவு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு, ஃபோனில் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன லைட் மாதிரி தான் தெரியுது ரைட் சைடில். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. கட்டி வளைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அது போல இருக்கு. சரியாக இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குங்க வாசாக்கு. அங்கே போய் தான் காலையில் காய்கறி எதோ வாங்கிட்டு தான் புறப்படணும். ஏன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி எதுவும் வாங்கலை. அதே மாதிரி தண்ணியும் பிடிக்கணும். ஒரு கேன் தண்ணி தான் இருக்குது. பாத்திரம் ஏதாவது கலவுக்கெல்லாம் தேவைப்படும். வாங்க, இன்னொரு சரியாக ஒரு 27-25 கிலோமீட்டர் இருக்கும் வாசாக்கு. அந்த பாலத்துக்கு முன்னாடியே காய்கறி கடைகள்லாம் இருக்கும், அங்கே வாங்கிட்டு அப்படி புறப்படுவோம். போகலாங்களா? பரோடா வந்தாச்சுங்க. பரோடாவில் பார்த்திங்கன்னா டயர் செக் பண்ணலாம்னு சொல்லி நிப்பாட்டினேன். இந்த டயர் பார்த்திங்கன்னா திருப்பி போடணும். இது ஒன் சைடாக தேயுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குங்களா? இதில் இதையும் திருப்பி போடணும். போலாமா? செகண்ட் ஆக்சில் இந்த இடம் பார்த்தீங்களா, டயர் எவ்வளோ நைஸாக இந்த இடம்லாம் நல்லா இருக்குங்களா? அதே ஃப்ரண்ட் ஆக்சில் பாருங்கள், அப்படியே வரி வரியாக அப்படியே கொத்தி விட்ட மாதிரி ஆகிடுது. தெரியுதுங்களா? சரிங்க, ஒரு நிமிஷம், பிளர் ஆகுது. பார்த்தீங்களா எப்படியா இருக்குதுண்ணே? என்ன காரணம்னு ஒன்று எனக்கு புரியல. எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்கள், முழுக்கமே அப்படியே ஒரு வட்டமாக. இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஆக்சில் அந்த பக்கமும் செகண்ட் ஆக்சில் நல்லாயிருக்கு. தெரியுதுங்களா? பாருங்க எப்படியா இருக்குது. எதனால் இப்படி தெரியுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. செகண்ட் ஆக்சில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ஆகலை. ஃப்ரண்ட் ஆக்சில் தான் வந்து அந்த மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஹவுசிங்கில் பார்ப்போம் அது போல் இருக்குதான்னு. ஹவுசிங்லாம் ஆகலைங்க, நல்லா தான் இருக்குது ஹவுசிங்கில். ஏன் அது அந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி தெரியல. டீ வந்துருச்சுங்க. ஸ்வீட் எடு, கொண்டாடு. காலையில் எழுந்திரிச்சு மாப்பிள்ள ஸ்மைலி குட் டே, ஸ்மைலி குட் டே. கிஸ் மீ, க்ளோஸ் யுவர் ஐஸ். பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் வர வந்து நான் நைட்டு
எத்தனை 3 மணிக்கு எழுந்திரிச்சுன்னா இப்போ சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. மாப்பிள்ள வந்து எழுந்திரிச்சு டூட்டி மாட்டிட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்திருக்கா மாப்பிள்ள. மாப்பிள்ள தூக்கம் வந்தால் எழுப்பு சரியா? சரி நண்பர்களே, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிடலாம். 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. ஓகே பாய். ஆம்புலன்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு சென்ட்ரல் ரோட்டில், டிராஃபிக் ஆகி நிற்குது. வண்டிகள்லாம் காருங்க பாருங்க எப்படி திருப்புறாங்கன்னு. இன்னும் அர்ஜென்ட் ரிலே ஆட்டங்க ஆம்புலன்ஸுக்கு. முன்னாடியே பாருங்க நடு ரோட்ல ரிவேர்ஸ் வந்து நிப்பாட்டிருக்காங்க இங்க பாருங்க. அடாட இங்கனங்கனே திருப்பிட்டு இங்க பாரு. என்ன டிராஃபிக், பயங்கரமான டிராஃபிக் ஆச்சு. மாப்பிள்ள லெஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. லெஃப்ட்டில் போயிட்டு நம்ம இன்னும் டிராஃபிக் ஆகி லெஃப்ட்லேயும் மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருவோம். ரொம்ப தூரத்துக்கு நிற்பாங்களாட்டங்குது. ஒரு ட்ராக் சென்டராக பிடிச்சிக்க, சென்டராக பிடிச்சி சென்டராக பிடிச்சிக்க. ஏன்னா சென்டராக போனால் ஏதோ ஒரு பக்கம் திரும்பிக்க முடியும். சூரத் தாண்டிட்டியா? சூரத் பக்கமாக போயிட்டுருக்குறான். குஜராத் சூரத் பக்கமாக போயிட்டுருக்குறேங்க. ஆஃப் பண்ணிவிடு, ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு நிற்கிது. ரொம்ப தூரத்துக்கு நெடுக்க டிராஃபிக் ஆகிட்டுருக்குதுங்க. நாங்களும் ஒரு 1/2 hour மேலே நின்றுட்டோம். இங்கே பாருங்க நமக்கு பின்னாடி டிராஃபிக். இந்த லெஃப்டில் சர்வீஸ் ரோடில் போனவங்களாம் அங்கே போய் நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கிளியர் ஆகிறதுக்கு. ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சிங்க. 1 மணி நேரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. அந்தாட்டு போய் பார்க்கலாம் இருக்கு. என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே, எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்க. அப்படியேப்பா பின்னாடி பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு. வெற்றிகரமாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நவுந்துச்சு, அப்படியே ஜாம் ஆகி நின்றுச்சு. எவ்வளோ தூரம் இருப்பார். இதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் பல மைல்களாக நிற்க இந்த ரோட்டில். இன்னமும் அந்த டிராஃபிக்கில் தான் போயிட்டுருக்குறோம். கரெக்டாக மாப்பிள்ள மாற்ற நேரமாக என்னமான்னு தெரியல. ஃபுல் டிராஃபிக், தூக்கமும் வர மாட்டேங்குது. ஃபுல்லாக இந்த வண்டிங்களுடைய புகை, இந்த ஹீட்டாகவே இருக்குது இடமே, இடம் ஃபுல்லாகவே. கரெக்டாக இந்த மாதிரி டிராஃபிக்லாம் வேகம் சரியாக பார்த்துக்கணும்னா இறங்கிடுச்சுன்னா அப்புறம் 9 ஆயிரும். வெற்றிகரமாக 7வது நாள் நம்ம குஜராத்திலிருந்து மகாராஷ்டிராக்குள்ள நுழையிறங்க. 7 நாள் குஜராத்துக்குள்ளே இருந்திருக்கிறோம். மகாராஷ்டிரா தொடக்கம், பார்டர் வந்தாச்சு, நவாப்பூர் வந்தாச்சு.